இன்று நாம் தீர்மானம் செய்யக்கூடியது யாரை சேவித்து கொண்டிருக்கின்றோம். எவ்ரி ஸ்ட்ரகிள் தட் வி வென்ட் த்ரூ, அப்போதான் நம்முடைய வர்ஷிப் ஒரு வார்ஃபேரா இருக்கும். என் வாழ்க்கை முடிந்தாயிற்று என்று சொன்ன பிறகு புதுபலனோடு எழுந்து உட்கார உதவி செய்தாரே ஆண்டவர். கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டா, கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால் யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் கொள்வாய். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. யோசுவா 24:15 பதினைந்தாவது வசனத்திலே பார்க்கும் பொழுது, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னே யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான் என்று சொல்லி வரக்கூடிய வசனத்தை பார்க்கின்றோம். இன்று நாம் தீர்மானம் செய்யக்கூடியது யாரை சேவித்து கொண்டிருக்கின்றோம். என்ன பிரதர் இப்படி கேட்குறீங்க? காட் மார்னிங் பார்க்குறேன், நான் நம்முடைய ஆண்டவரை தான் சேவித்து கொண்டிருக்கின்றேன் என்று நாம் சொல்லுவோமே ஆனால் நிச்சயம் ஆண்டவரை சேவிக்கும் பொழுது முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு நாம் சேவிக்கிறோமா என்று இன்று சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். When we serve our God, God wants us to remember our struggle. நாம் போராடின போராட்டத்தை ஆண்டவர் நினைவு கூற நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எத்தனை நாளுங்க ஃபீஸ் கட்ட முடியாமல், இஎம்ஐ கட்ட முடியுமா முடியாதான்னு இந்த பொழுதை எப்படி கழிப்போம் அப்படியெல்லாம் யோசித்த வேலையில் ஒரு வேலைக்கு கூட நமக்கு சாப்பாடுக்கு குறைவில்லாமல் ஆண்டவர் போஷித்தாரே, எத்தனை அருமையான ஆண்டவர். மன்னா அன்னைக்கு அது, வானத்தை திறந்து கொடுத்த மன்னா அது. எவ்ரி ஸ்ட்ரகிள் தட் வி வென்ட் த்ரூ, அப்போ தான் நம்முடைய வர்ஷிப் ஒரு வார்ஃபேராக இருக்கும், நம்முடைய ஆராதனை அப்படியாக இருக்கும். ஏன்னா நம்முடைய போராட்டத்தில் நம்ம எப்படி வந்தோம்னு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ரிமெம்பர் ஆர் ஸ்ட்ரகிள். செகண்ட், ரிமெம்பர் த சாரோ. நாம் துன்பப்பட்ட நாட்கள், துயரப்பட்ட நாட்கள், கண்ணீரின் நாட்கள் அத்தனையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். போராட்டத்தின் மத்தியில் அழுதோம்ல, எத்தனை கண்ணீர் வடித்தோம். அந்த துயரம், துன்பம், முடியல டாடி என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் ஏந்தி வந்தாரே, அந்த துயர நாட்களை நாம் நினைக்கும் பொழுது யாரை நாம் சேவிப்போம்? நம் ஆண்டவரை தான் சேவிப்போம் என்று முடிவு எடுப்போம். மூன்றாவது, ஜஸ்ட் நாட் ரிமெம்பரிங் த ஸ்ட்ரகிள் அண்ட் ரிமெம்பரிங் தி சாரோ, ரிமெம்பர் த ஸ்ட்ரென்த். பலவீனனாக இருக்கும்பொழுது பலவான் என்று சொல்லுவேன். When I am weak, I will say I am strong. எவ்வளோ போராட்டத்தின் மத்தியில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் பலன் கொடுத்தார்ல, எல்லாம் முடிந்தது என்று இந்த ஃபேமிலி க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது ஒரு புது பலனோடு எழுந்திருக்கிற பலத்தை கொடுத்தாரே ஆண்டவர். என் வாழ்க்கை முடிந்தாயிற்று என்று சொன்ன பிறகு புது பலனோடு எழுந்து உட்கார உதவி செய்தாரே ஆண்டவர். அந்த பலனை நினைக்க வேண்டும். ரிமெம்பர் த ஸ்ட்ரென்த். இந்த ஞாபகத்தோடு, இந்த நினைவு கூறுதலோடு நாம் ஆராதிக்கும் பொழுது யாரை நாம் சேவிப்போம்? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று இந்த நாளை ஆரம்பிப்போம். காட் மார்னிங்.